பழி சுமத்தும் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் திமுக தலைமை கண்டனம். கள்ளக்குறிச்சியில் 50 மேற்பட்டோர் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்ததை அடுத்து அதற்காக தமிழ்நாடு அரசு துரித நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் வேளையில் தங்கள் சொந்த அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவினர் தொடர்பு படுத்தி வீண் பழி சுமத்தியுள்ளனர் பாமக தலைவர்கள் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக திமுக எம்எல்ஏக்கள் மீது அவதூறு குற்றச்சாட்டை சுமத்திய பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் மீது மரண நஷ்டஈடு வழக்கு தொடரப்படும் என எச்சரித்துள்ளார். அவரை தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் மற்றும் உதயசூரியன், கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அபாயகரமான குற்றச்சாட்டை பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் வைத்து வருகின்றனர். இறந்தவர்கள் வீட்டில் ஆதாயம் திரண்டு நினைக்கும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோருக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து குற்றவாளிகளை கைது செய்ய திட்டமிட்டுள்ளனர். அங்கு வந்து டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி நடந்து முடிய தேர்தலில் மக்கள் அவர்களை புறக்கணித்ததை மறைக்கும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சியிலும் தற்போது பாஜக ஆட்சி செய்யும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெறும் கள்ளச்சாராய விவகாரங்கள் பற்றியெல்லாம் வாய் திறக்காமல் இந்த விவகாரத்தை பற்றி பேசி வருகிறார். அவர்களை எங்கள் மீது வைத்து குற்றச்சாட்டை நிரூபித்தால் நாங்கள் பொது வெளியில் இருந்து வெளியேறுகிறோம். அதே வேளையில் நீங்கள் நிரூபிக்க தவறினால் அவர்கள் அரசியலிருந்து விலகுவார்களா? என்னுடைய சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி பகுதியில் தான் உள்ளது. ஒரு மணிக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். சேர்க்கப்பட்டவர்கள் யாரும் இறக்கவில்லை. மருத்துவரிடம் விசாரித்த போது நாங்கள் சொன்ன என்ன சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று சோதித்த பிறகுதான் எங்களால் சொல்ல முடியும் என கூறினார்கள். மூவரும் இறந்தபோது அவர்கள் மருத்துவமனையில் இல்லை, இல்லத்திலிருந்து தான் இறந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களோடு 2 எம்எல்ஏக்களும் 4 நாட்களாக அங்கே தான் இருந்தோம். அங்கே இருந்து தேவையான உதவிகளை செய்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட நபர்களை அவசர ஊர்தி மூலமாக பல்வேறு பகுதிகளில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். எனினும் எங்கள் மீது வீண்பழி சுமத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக மரண நஷ்டஈடு வழக்கு தொடர உள்ளோம் என தெரிவித்துள்ளனர்.